காரணம் வந்து அந்த மண் சட்டி இருக்கலாங்க, அது சூடு ஏறிடுச்சுன்னு வைங்களே, அவ்வளோ சீக்கிரம் சூடு ஆறாது. அங்கெல்லாம் கிராமத்து பசங்க சிட்டிக்கால வந்து இருந்தாலும் கூட அந்த ஒரு பழக்கத்தை மட்டும் விட மாட்டான். இதுதான் எங்களுடைய வில்லேஜ் என்ஜாய்மெண்ட். வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் தமிழ் டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாங்க, இன்னைக்கு மத்தியானம் ஒரு புடி தான் வேற லெவலு. மத்தியானம் வந்து நாட்டுக்கோழி குழம்போட சாப்பிட போறேங்க. இந்த நாட்டுக்கோழி குழம்பு வந்து நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ்லாம் போட்டுங்க, கடை மசாலா யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த ஹோட்டலில் இருந்து சமைக்கிறாங்களாமா. இந்த ஹோட்டலுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, சங்ககிரி துரை சங்ககிரி மண்பானை சமையலுங்க. இந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னா, அதை பாருங்கள், அந்த பக்கம் பொள்ளாச்சி, பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் போகிற ரூட்டில் ஒரு 4 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட்லேயே இருக்குது, பக்கத்தில் வந்து அச்சதை மண்டபம்னு சொல்லிட்டு ஒரு மண்டபங்க, அந்த மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்குது. பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தானுங்க இந்த ஹோட்டல் இருக்கிறதுங்க. இங்கே வந்து நாட்டுக்கோழி வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்களாமா. ஈரோட்டில் வந்து ராம்கண்ணன் ப்ரோ கூட வீடியோ பண்ணியிருந்தார், நாங்கள் அவருடைய வீடியோ தான் பார்த்தோம். பார்த்துட்டு சரி ஓகே இந்த ஹோட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். காலங்காத்தால் நேரமே வந்திருக்கோம். இப்போ தான் அந்த கோழியை பிடிச்சி அதை க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் எப்படி சமைக்கிறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த நாட்டுக்கோழி சூப்பராக வந்துருவாங்களாமா. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டைனிங்காக இருக்க போகுது. ப்ரோ போலாமா? போலாம். ஓகே. எத்தனை கோழி பிடிக்கிறாங்க பாருங்க, காலங்காத்தாலே அண்ணன் பிடிச்சி அடிச்சிட்டாரு. அடுத்து வந்து அண்ணன் வந்து கோழியை வந்து கொல்லும் போதே வந்து கத்தியில் வந்து டக்குன்னு அடித்து உயிரை போக வச்சுட்டாரு. அதனால் வந்து சேவல்களுக்கு கோழிகளுக்கெல்லாம் வந்து வலி ரொம்ப நேரம் இருக்காது, அதே மாதிரி ரத்தம் உள்ள அப்படியே இருக்கும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து திகில வாட்டுவாருங்க, ஏன்னா கோழி நாட்டுக்கோழி அப்படின்னாலே திகில வாட்டினோம் அப்படின்னா தான் அதனுடைய அந்த ஒரிஜினலான டேஸ்ட் வரும். அதுக்கு தான் கொண்டு போகிறாரு, வாங்க போகலாம். மக்கள்ஸ் நெக்ஸ்ட் வந்துங்க சின்ன வெங்காயம் இருக்கல்லங்க, அதெல்லாம் பாருங்கள். ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மிஷின் ஒன்று வச்சுருக்காங்க. இதில் போட்டு வச்சு இது பண்ணும்போது சின்ன வெங்காயம் அழகாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக வந்துடுதுங்க. அதுக்கடுத்துங்க நான் பாருங்கள், ராக்கெட் அடுப்பு மாதிரி இருக்குதுங்க. ஒரே அடுப்பில் வந்து 2 குண்டா வச்சுக்கலாம் போல், பயங்கரமாக இருக்குது. எத்தனை பொட்டையை போட்டு முளைக்கிறாங்க பாருங்களேன், உள்ள தீய கொழுந்து விட்டு எரியுதுங்க. இதில் தான் இன்றைக்கி வந்து சுட சுட நாட்டுக்கோழி குழம்பு வந்து தயார் பண்ண போகிறாங்க. சூப்பர். ஏங்க அடுத்து பாருங்கள் சட்டி பாருங்கள், மண்பான சட்டி. இது நான் கூட பார்த்துட்டு குண்டான் நினச்சேன், அப்புறம்தான் தெரியுது இது வந்து மண்பானையாமா. ஏங்க அடுத்து வந்து எண்ணெய் ஊற்றுறாருங்க, எல்லாமே கணக்கு அளவு கணக்கு தான். அடுத்து வெங்காயம்ங்க, சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அதை அண்ணன் உள்ளே இறக்குறாரு.
ஆக்சுவலாக வந்து அந்த இடத்துல நின்று வீடியோ எடுக்க முடியல, அதனால பேச முடியல. ஏன்னா அடுப்புக்கு நம்ம எட்ட நின்று தான் கையை வச்சு கேமரா எடுக்கிற மாதிரி இருக்குது. அங்கே அடுப்பு பயங்கரமாக தனல் கொழுந்துட்டு எரியுதா ராக்கெட் எடுக்கும் மாதிரி, அதனால் பக்கத்தில் நின்று பேச முடியல. அப்பப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன், பட் வீடியோவை தரமாக எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன். வேறு லெவல். வெங்காயத்தை போட்டார், அடுத்து போட வேண்டியதெல்லாம் போட்டு உள்ள கறியை போட்டு ஜம்முன்னு கோழி குழம்பு வைக்கிறாரு. வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மிளகாய் போடுறாருங்க. ஓகே, அடுத்து கறிவேப்பிலைங்க. சூப்பர். இப்போ பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். மக்கள்ஸ் நெக்ஸ்ட்டு தக்காளிங்க. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட்டுங்க இஞ்சி மூண்டு பேஸ்ட்டுங்க. இந்த சங்ககிரி மண்பானை சமையலுக்கு வந்துங்க எந்த ஒரு மசாலாவுமே யூஸ் பண்ண மாட்டாங்களாம்மா. எண்ணெய், வெங்காயம், மிளகாய், கறிவேப்பிலைங்க, அதுக்கப்புறம் தக்காளி போட்டிருக்காரு, அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ ஆட் பண்ணியிருக்காருங்க. இப்போ பாருங்களா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு கல் உப்பு போடுறாருங்க. ஓகே, அது ஒரு அளவாக போட்டாப்புல உள்ள மஞ்சள் பொடியும் போட்டு விட்டாச்சுங்க. மக்கள்ஸ் அவ்வளோதானுங்க ஃபைனல் ஸ்டேஜ். நீங்கள் லாவலன்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த இங்கே பாருங்க வெட்டி வச்ச நாட்டுக்கோழியை அன்னார் உள்ளே இறக்குறாரு மாஸ்டர். அப்பா ஓகே சோக்கா போச்சுங்க. இங்கிட்ட பாருங்க நல்லா அந்த முதல்ல போட்டாங்க பார்த்தீங்களா, இஞ்சி, வெங்காயம், மிளகாய், அதெல்லாமே மிக்ஸ் ஆகி அந்த கறியோட அப்படியே சாந்து கணக்காக இருக்குதுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் அந்த பக்கம் சுடுதண்ணி காய வச்சார் பார்த்தீங்களா, அதெல்லாம் இங்கே ஊற்றுறாரு. நான் அது சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறது போல், அப்புறம் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா காஞ்சிருச்சு பார்த்தீங்களா, டக்குன்னு சமையல் ஆகிடும். ஓகே, பச்சை தண்ணி ஊற்றினா கூட லேட் ஆகும். இது சூப் எடுப்பாங்க, அதனால் வந்து தண்ணி குளம் மாதிரி வைக்கிறாங்க போல். நிறைய தண்ணி ஊற்றி விட்றாருங்க. மொத்த தண்ணி இதுக்கு தாங்க. இங்கே பாருங்க சட்டி வெளியே தண்ணி ஊற்றிட்டார். என்னப்பா அது, இந்த வீடியோ முழுக்க முழுக்க மாறுபட்டதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவில் பெருசாக நான் வந்து பேசியிருக்க மாட்டேன். காரணம் வந்து நான் நினச்சிட்டேன் மாஸ்டரான கூட பேசி கலந்து ஜாலியாக சமையல் பண்ணலாம்னு நினச்சேன். அவர் வந்து எனக்கு எடுக்க வேணாம் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொன்னார். புது மாஸ்டர்மா, வேற ஒரு மாஸ்டராக இருந்தால் அவர் சமையல் பேசுவாராமா. இவர் கொஞ்சம் புதுசாக பண்ணாங்க, ரைட்டோக்கன்ஸோட டிஸ்டர்ப் பண்ணலீங்க. அவர் அவருடைய சமையலை செஞ்சார், நான் சமையலை மட்டும் எடுத்தேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஹோட்டலோட இன்டீரியர் ஆம்பியன்ஸ் இருக்குல்லங்க, அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க, அங்கே சின்ன சின்ன குடியில் ஃபேமிலியாக சாப்பிட்ற மாதிரி பெரிய ஹால் ஒன்று இருக்குது, சூப்பராக இருக்குது. வாங்க பார்க்கலாம். அப்படியே வாங்க போகலாம் வாங்க. அதை பாருங்க, இந்த இடத்துல தான் வந்து கோழியை அடைச்சி வச்சுருக்காங்க. இங்கே தான் வந்து கறியெல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணாங்க. அப்புறம் அப்படியே இங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன குடிலுங்க, ஏழாம் நம்பர், எட்டாம் நம்பர், அஞ்சாம் நம்பர், மூணாம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குடிலுக்கும் வந்து நம்பர் ஸ்வாரியாக அடையாளப்படுத்திருக்கிறாங்க. சூப்பரு, தெரியுதுங்களா? வேறு லெவல், வேறு லெவல், வேறு லெவல். அதை பாருங்க, அங்கே தான் வந்து சமையல்லாம் நடந்துகிட்டு இருக்குதுங்க. அங்கே உள்ள சமைச்சிட்ருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் சமையல் கூடம். ஓகே, இது வந்து பெரிய ஹால், ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி. பெருசாக நம்ம பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கலாம். ஃபேமிலியாக வரலாம் போல், ஃபேமிலி எல்லாமே வரலாம், ஃபேமிலியாக வரலாம், தனியாகவும் வரலாம். சூப்பரு, தெரிகிறதா? அங்கே நான் பாருங்கள் அடுப்பு எப்படி கொழுந்து விட்டு எரியுதுன்னு. உள்ளே குழம்பு வேறு லெவலில் கொதச்சிக்கிட்டு இருக்குது, காட்டுறேன் பாருங்களேன். பாருங்க மக்கள் தெரிகிறதா? இங்கே பாருங்க கறி போட்டு கொஞ்சம் நேரம் தான், அரைவேக்காடுக்கு மேலே வந்து போச்சு. ஓகேண்ணா, பக்கா பக்கா பக்காங்க. என்ன பாருங்க, குழம்பு வேற லெவலில் கொதிச்சுக்கிட்டு இருக்குது, செம்ம வாசமாக இருக்குதுங்க. ஆக்சுவலாக வந்து உள்ளே எந்த ஒரு மசாலாவும் போடவே இல்லை, நான் கங்கு கூட பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு தான் எண்ணெய் ஊற்றினார், வெங்காயம் போட்டார், மிளகாய் போட்டார், கறிவேப்பிலை போட்டார், அதுக்கப்புறமேட்டு தக்காளி போட்டார், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டார், மஞ்சப்பொடி போட்டார், உப்பு போட்டார், கறி உள்ளே போட்டிருக்காரு, அதுக்கப்புறம் சுடுதண்ணி காய வச்சு உள்ளே ஊற்றினாருங்க. அப்படி தாங்க, வேறு எதுவுமே உள்ளே பண்ணவே இல்லை.
இதுதான் வந்து சங்ககிரி மண்பானை சமையலாமா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்து இப்போ ஒரு கறி வந்து ஒரு அரை வேக்காடு வந்துருச்சு, முக்கால் வேக்காடு மேலே வந்ததுக்கப்புறம் வந்து அந்த சூப்பு கிழங்கு வந்து டம்ளாரில் கொடுப்பாங்களாம்மா. அதுக்கு தான் மரண வெயிட்டிங். நான் மாப்பிளையும் வந்துட்டான், கௌதமும் வந்துட்டான், நான் கொஞ்சம் நேரத்தில் சுகாரம் வந்துருவான். மொத்தம் நாலு பேர் இன்னைக்கு நாக் அவுட் பண்ண வேண்டியதுதான். வேற லெவலுங்க, வரட்டும் சாப்பிடுவோம். 10 minutes later. ஓகே மக்கள்ஸ், நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த சூப் எடுக்கிறாங்க பாருங்க. நம்ம வைப்போமா இல்லைங்க தண்ணி குழம்பு? நம்ம வந்து செக்கில் மிளகாட்டி அதை வந்து தண்ணி குழம்பு வைப்போம். இங்கே வந்து மிளகாட்டுறதுலாம் இல்லைங்க, அப்படியே போட்டு நம்ம பள்ளிப்பாளைய ஸ்டைல் அப்படியே எல்லாம் உள்ளே போட்டு உள்ளே தண்ணி ஊற்றிடுறாங்க. இதில் தான் ஜூப்பு. அதை சுண்ட விட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி குழம்பு எடுத்து அப்புறம் கிரேவி மாதிரி அப்படியே பண்ணிக்கிறது போல். அடுத்து பாருங்க, சூப்பை வந்து ஒரு சின்ன சட்டியில் ஊற்றிங்க கொடுத்துட்டாங்க. நம்ம தலைவர் கையில் டம்ளர் இருக்குது, ஏழாம் நம்பரை புக் பண்ணிட்டோம் நம்ம. அங்கே போய் உட்காந்து சூப்பை குடிக்க வேண்டியது தான். சமையல் இருக்குதுங்க, எல்லாமே போனதாங்க. நிறையா இது வந்து பானையிலே யூஸ் பண்ணுறாங்க, சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவல். கௌதம் இங்கே பாருங்க, மாப்பிள்ளை இங்கே உட்காந்து ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. சரி மாப்பிள்ள, ஓகே மாப்பிள்ள, ஓகேங்க சாப்பிட்லாமா. இன்னொருத்த வரணும், சுதாகர் வரணும். நம்மளோட அறிவுரை வரைக்கும் அறிவு, இவர் பேர் ஹரிங்க, அவர் பேர் வந்து கௌதம். சுதாகர்னு சொல்லிட்டு ஒரு மாப்பிள்ள வந்து வந்துருவாப்பில், அவர் ஃபீல்டு ஒர்க் தான், இன்னொரு ஹாஃப் அன் அவரில் வந்துருவாப்பில. இப்போ நம்ம சாப்பிட்லாம், மாப்பிள்ள வந்து அப்புறம் சாப்பிட்டு பார்ப்போம். ஓகேவா மாப்பிள்ள, சாப்பிட்லாமா? ஓகே சூப் ஊற்றிடலாமா? ஊற்றிடலாம். வேற லெவல் இங்கே பாருங்க, வெளியே நீராவியெல்லாம் வந்து ஊற்றலாம் மாப்பிள்ள, பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல பார்ப்போம் மேலே என்ன மொதுங்குதுங்க. அல்டிமேட் வாசம் இருக்குதுண்ணே. உண்மையாலுமே வாசம் அல்டிமேட்டாக இருக்குதுங்க. மரண வெயிட்டிங் இருக்கிறோம். இன்னொருத்தனுக்கு பானையில வச்சிட்டோம்னா ஆறாது, அவ்வளோ சீக்கிரம் ஆறாது. ஃபேன் ஆஃப் பண்ணிடலாம், ஃபேன் போட்டாப்ல ஃபேன் ஆஃப் பண்ணி விட்டலாம். சியர்ஸ் சியர்ஸ். சுட சுட இருக்குதுங்க, பயங்கர சுட இருக்குதுங்க. நாக சுட்டுக்காதீங்க, அப்புறம் அவ்வளோதான் டேஸ்ட் தெரியாது. சரியான காரம் பயங்கர காரங்கப்பா, நல்லா வரமுள்ள காரம் தான். மசாலா போடவே இல்லை, நல்லா குடிச்சா சளியெல்லாம் போயிடும், சளிகளெல்லாம் போயிடும். இப்போ பாருங்க அசால்ட்டா குடிக்கிறானுங்க, முரட்டாளுங்க. யாராவ முரட்டால ஓடிட்டு இருக்கிறான் மாதிரி அசால்ட்டா கொஞ்சம் சமம் பண்ணிட்டு இருக்கிறான். கொஞ்சம் உப்பு பத்துல தானே, உப்பு லைட்டா, உப்பு லைட்டா பத்துல மசாலா புல்லு. அப்பா மக்கள் நோ முத்தண்ணா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எதுக்குடா இந்த ஹோட்டலுக்கு வந்தேன்னு ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் புறம் ஏறி மூக்குக்குள்ள அந்த காரை எரிச்சு பாருங்க, கண்ணி தண்ணி கதை 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 கதைன்னு வந்துருச்சு. வா ஒன்று எடுத்துக்கோங்க காரம், ஆனால் இருந்தாலும் சோப்பு குடிக்கிறது விடமாட்டேன். பொறுமையாக குடிக்கணும், பொறுமையாக தாங்க நானும் குடித்தேன். டேஸ்ட்டாக இருக்குது, எண்ணெய் ரொம்ப அதிகம். நாளைக்கு தெரியும், சாயந்தரம் தெரியும் நினைக்கிறேன். பேசிட்டு சாப்பிடக்கூடாதுங்க, அதாங்க புறையேறுது. சூப்பர் செம்ம. சில்வர் டம்ளரில் குழம்பு பிடிக்க சூப்பர். தொட்டி ஆக்சுவலாக இதை விட நம்ம கிராமத்தில் தொட்டியை குடிப்போம், அதுதான் அல்டிமேட்டாக இருக்கு. நம்ம ப்ரோ இன்னும் சுடுது, சூடாக இருக்குது, செமையா இருக்குதுங்க, இப்ப நல்லா இருக்குது. A few moments later. ஓகேங்க, இங்கிட்டு பாருங்க, நம்ம சுதாகர் வந்துட்டான். மாப்பிள்ள வெல்கம் டு அவர் மக்கள்ஸ். இங்க பாருங்க, நான் எடுக்க மறந்துட்டேன். மாப்பிள்ள குடிச்சு சேம் அதே ஃபீலிங் தான். இவன் மட்டும் எப்பறம் அப்படியே இருந்தான். அப்பா மச்சி சத்தியமா செமக்காரமா இல்லையா? எனக்கு அதேதான் மச்சி. இங்க பாரு கண்ணை பாருங்களே, பாருங்க ரைஸ் வந்துருச்சு, கறி அப்படியே வந்துருச்சுங்க. நெக்ஸ்ட் இங்கிட்டு பாருங்க, பச்சை புளி ரசம் பானையில வந்துருச்சு. அப்படியே இங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா தயிர்,
அப்படியே இங்கிட்டு வந்தோம் அப்படின்னா தண்ணி குழம்பு, அப்படியே இங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இலை, அப்படியே இங்கிட்டு வந்தோம் அப்படின்னா கறிங்க. இங்கே வாருங்க எப்படி வந்துருக்கு பாருங்களேன், சூப்பராக இருக்குதுங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக ஜம்முன்னு இருக்குது, வெறித்தனமாக இருக்கிற மாப்பிள. அடா அடா அடாடா, மசாலாலாம் போடாமல் அப்படியே வெறும் பள்ளிப்பாளைய ஸ்டைலில் அதை வந்து தண்ணி குழம்பு மாதிரி வச்சு, அதை இருத்து சூப்பு வச்சு, அதை இருத்து தண்ணி குழம்பு வச்சு, அதை நல்லா சுண்டை விட்டு கிரேவி மாதிரி பண்ணி வச்ச சங்ககிரி மண்பானை சமையலுங்க. எச்சில் ஊறுது மாப்பிள, பேசக்கூட முடியலனால. சே இங்கே பாருங்க நல்லா கறி, இங்கே பாருங்களேன் அந்த சூப்பு கொதிக்க விட்டாரு தெரியுங்களா, அதில் நல்லா கறி நல்லா மசிச்சு மசிக்க விட்டாரு மாப்பிள. எங்கள் அக்கா சொல்லிட்டேன் நாங்கள் இப்படி ரொம்ப வச்சிங்க அப்படின்னா மசிஞ்சு போயிருப்பேன், நல்லா வெந்துருச்சுங்க வேக்காடு பொறுத்த வரைக்கும். ஓகே சூப்பரு, ஆரம்பிக்கலாமா? ஐயோ எச்சில் ஊறுதுங்க மாப்பிள்ளால சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். மாப்பிள எப்படி மாப்பிள இருக்குது? நல்லா வந்திருக்கா? டேஸ்ட் வைஸ் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்து ஒர்த்து. ஆ ஓகே மாப்பிள, கௌதமே மஞ்சத்தூள் சத்தமா மஞ்சத்தூள் தூள் மட்டும் போட்டு சாப்பிட்றப்ப நாட்டுக்கோழி வந்து கிலோ வந்து 1100ங்க, சாப்பாடு வந்து கிலோ வந்து 200 ரூபா. சாப்பாடு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப நாட்டுக்கோழி எல்லா பக்கம் இதே ரேட் தான், 1000 ரூபாய்க்கு மேலதான் ஹைட். ஓகே எச்சில் ஊறுது, சாப்பிட சொல்றேன். சாப்பாட்டோட வித் கறி கறிங்க நல்லா வந்துருங்க. சார் இதை எழுதி ஒருத்துங்க, நான் கூட என்னமோ நினச்சேன், என்னடா அது மசாலாலாம் செய்யல, மிளகு சேர்ந்து ஆட்டவே இல்லை, சும்மா வெங்காய மிளகாய் தாளிச்சுட்டு உள்ளே வந்து தக்காளி போட்டுட்டு கறி போட்டு மஞ்சப்பொடி போட்டு அப்படி செய்கிறாங்க, டேஸ்ட் எந்த அந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த மண்பானை செஞ்சாங்க பாருங்கள், அது அப்படியே அந்த டேஸ்ட் வேறு கொடுக்குது. உண்மையுமே குண்டா சில்வர் குண்டாலாம் செஞ்சதுக்கு அந்த டேஸ்ட் வராதுங்க. ஆ வந்துருக்காது அப்படியே இருக்கு மண்பானையோட ஃபேமிலி. செம்மங்க மக்கள், சாரு மாதிரி காரம் ஓகே. சாப்பிட்டு குழம்பு சாப்பிடும் மீட் பண்ணுறேன். பச்சை பிரதேசம் இருக்குது, தயிர் இருக்குது, இன்னைக்கு ஒரு புட்டி தான் மாப்பிள. ஹாப்பி ஹாப்பி. ஓகே லைட்டாக பார்ப்போம் காரம் ஏதாவது. அடுத்து குழம்புங்க, நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ஊத்தலமைச்சு. ஓகே ஊத்து மச்சு ஊற்றி ஒன்று இந்த புள்ள கொஞ்சம் காரமாக இருக்குது, அவ்வளோதான் நார்மல் காரணா. ஆ ஓகே மச்சி சூப்பரு, சாப்பிட்லாங்களா? தண்ணி குழம்பு நல்லாயிருக்கா? அவ்வளோ சாப்பிட்டு முடிக்கிறா சூப்பராக இருக்கு. அந்த பானையினுடைய அந்த அடி பிடிச்சது மாதிரி, அந்த பானையினுடைய அந்த ஹீட் இருக்கலாம் ரொம்ப தீ முழங்குச்சு பார்த்தீங்களா, லைட்டாக அந்த என்ன வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி, அந்த பானையினுடைய டேஸ்ட் மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்குது. செம்மங்க ஒர்த்து, இன்னொரு அரை கிளாஸ் சாப்பாடு சொல்லிக்கிறோம். இந்த வந்துருச்சு ஆனால் இருக்குதுங்கண்ணா. ஆ ஓகே, கடைசியில் சட்டி சாப்பாடு போட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டுங்க, அது இங்கே வச்சிருக்க பானை வச்சிருக்கிறோம். ஆனால் சாப்பாடு தான் கொஞ்சம் ரேட் அதிகங்க, ஒரு கிலோ சாப்பாடு 100 ரூபாங்கிறது இந்த 200 ரூபா, சரி ஒரு கிலோ சாப்பாடு 200 ரூபா, அரை கிலோ சாப்பாடு 100 ரூபா, அதுதான் கொஞ்சம் ரொம்ப ஓவராக தெரியுது. பிரியாணி மக்கள், நெக்ஸ்ட் வந்து மாப்பிள்ள பச்சை புள்ளி ரசத்துக்கு போயிட்டாப்ல குழம்பு முடிச்சதுக்கு அப்புறம். மாப்பிள்ள
ஊற்றி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இங்கே வரேங்க, தனித்தனியாக பிரித்து வச்சிருக்காரு பாருங்க பார்டரு. அது இதுக்கு மச்சி தயிருக்கா? ஓகே மாப்பிள, ஆக்சுவலாக பச்சை மொழி தோசை வந்து ஃபேவரட் ஃபேவரட் உனக்கா? நம்ம டீம் தட்டிக்கிறது இல்லை. ஆ நல்லா அவ்வளோதாங்க, சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிட்டாச்சு. கடைசியாக கொஞ்சோண்டு சாப்பாடு வச்சுருந்து அதை வந்து இந்த சட்டியில் போட்டு பிரட்டி சாப்பிட போகிறோம். இது தாங்க டேஸ்ட்டே, இது தான் கிராமத்து பசங்க இப்படி தான் பண்ணுவோம். அதை வந்து ஊருக்கால கறி வரைக்கும் போது பண்ணுவோம், இங்கே வந்து தாபாவளியும் பண்ணுறோம். பிரட்டு மச்சி, நல்லா பிரட்டுறா. இது சைக்கிள் ஒட்டி வரணுமோ இல்லை, அதுதான் சைட்ல ஒட்டிதான் டேஸ்ட். இதனுடைய டேஸ்ட் எதுவுமே அடிச்சுக்க முடியாதுங்க. அப்படியே ஒரு உரண்டை பிடிச்சி குடும்பச்சு எல்லாத்துக்கு. மாப்பிள சாப்பிடலாமா? சாப்பிடலாம் மக்கள், வாங்க உரண்டை சாப்பாடு சாப்பிடலாம். மச்சி சாப்பிடலாமா? மக்கள் வாங்க உரண்டை சோறு சாப்பிடலாம். ஃபைனல் டச். வேற லெவல் அங்கெல்லாம் கிராமத்து பசங்க சிட்டிக்கால வந்து இருந்தாலும் கூட அந்த ஒரு பழக்கத்தை மட்டும் விட மாட்டோம். இதுதான் எங்களுடைய வில்லேஜ் என்ஜாய்மெண்ட். இதை விட அந்த சமையல் செஞ்ச பாத்திரத்தில் போட்டு பரட்டி சாப்பிடும்போது இன்னும் அட்டகாசமா இருக்குது. சமையல் செஞ்சு வேற பாத்திரம் மாத்திட்டாங்க, அதே பாத்திரத்தில் வந்து பரட்டி சாப்பிடும்போது இதை விட அட்டகாசமா இருக்கும். அவ்வளோதானுங்க, ஜம்முன்னு சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் கும்முன்னு போய் தூக்கத்தை போட வேண்டியது. செம்ம டயர்டாக இருக்குதுல்ல, அந்த சாப்பிட்ட அந்த சாப்பிட்ட உண்ட மயக்கம்ங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி செம்மட்டு தான் இருக்குது. செம்மையாக இருந்துச்சு, டேஸ்ட் வைஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு கிலோ நாட்டு கோழிங்கிறாங்க, அது கிராஸ் கோழி தான். ஒரு கிலோ அது வந்து 1100 ரூபா. அதுக்கப்புறம் வந்து வாட்டர் வந்து தண்ணி பாட்டில் 25 ரூபாய்ங்க. ரைஸ் வந்து 1/2 கிலோ 100 ரூபாய்ங்க. 100 ரூபா ஆ, அதாவது ஃபஸ்ட்டு கொடுக்குற ரைஸ் வந்து ஃப்ரீ போல. ரெண்டாவது நம்ம வாங்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ரைஸ் வந்து காசு தான். ஒரு கிலோ ரைஸ் வாங்கினா அது 200 ரூபா. தயிர் வந்துங்க ஒரு பானை, சின்ன பானை கொடுத்தாங்க, அது வந்து 60 ரூபா. பச்சைப்பயிர் ரசம் வந்து 30 ரூபா. அதை அவருக்கு பில்லை வந்து போட்டோ எடுத்து வச்சிருக்கிறேன் மாப்பிள. சூப்பர் டேஸ்ட் வைஸ் சூப்பர் ஏமாச்சு. டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் பார்த்தா அந்த ரேட் வைஸ் கொஞ்சம் பார்த்தா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த கல்லுக்கடை வீடியோ போட்டோம் இல்லைங்க, அன்எக்ஸ்பெக்டட் டேமேஜ். அதெல்லாம் 2000 3000 வரும்னு நினச்சி அத்தான கறி வாங்கி தின்னு 1800 ரூபா பில்லு போட்டாங்க. கேரளாவில் இத்தனைக்கு 2 பானை கல் குடிச்சு டோட்டலாக 1800 ரூபா பில்லு போட்டாங்க கேரளாவில். ஓகேங்க, சூப்பராக இருந்துச்சு. அதாவது நான் வந்து இங்கே வாங்கப்பன்னு உங்களை கம்பல்ல எதுவும் நான் சொல்ல வரலைங்க. நான் வந்து உங்களுக்கு அஷூரன்ஸும் கொடுக்க கிடையாது. நாங்கள் வந்தோம், சாப்பிட்டோம், டேஸ்ட் வைஸ் ஓகே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு பிரிய மாதிரி தான் வந்து சாப்பிடுங்க. ஓகேவா? ஓகே அவ்வளோதான். ஓகே ட்ரை பண்ணுவோம், அவ்வளோதான், எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ஒரு பக்கம் போய் சாப்பிட்டா போனால் தான் அந்த ஹோட்டல் எப்படி இருக்குன்னு தெரியும். டேஸ்ட் வைஸ் சூப்பருங்க. அப்போ உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிவிட்டேன். ரைட், ஓகே, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ போய் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் K7, உங்கள் சுதாகர், உங்கள் ஹரி, உங்கள் கௌதம். பாய். நெக்ஸ்ட் ஜூஸ் குடிக்க வந்திருக்கோம். ஃபைனல் டச். அங்கே கொஞ்சம் காரமாக இருந்ததுங்களா, சரி கொஞ்சம் கூலாக குடிக்கலாம் அப்படின்ட்டு வாருங்க. நானும் நம்ம கருவாயனமே ஃப்ரூட்டு, சுதாகரும் அவரும் ஹரி வந்து சீத்தாப்பழம். சரி சரி, ட்ராகன் ஃப்ரூட் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குதுங்க. சீத்தாப்பழம் செம்மையாக இருந்துச்சு, கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன், அல்டிமேட்டாக இருந்துச்சு.